ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜூன் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம்பா அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் வினா பார்க்கலாம் இந்தியாவில் முதன் முதலாக கண்டறியப்பட்ட கீழ்கண்ட எந்த வகை கரோனா தீநுண்மைக்கு கப்பா என்று உலக சுகாதார நிறுவனம் பெயரிட்டுள்ளது இந்தியாவில் முதன் முதலாக கண்டறியப்பட்ட கீழ்கண் கீழ்கண்ட எந்த வகை கரோனா தீநுண்மைக்கு அதாவது வைரஸிற்கு கப்பா என்று உலக சுகாதார நிறுவனம் பெயரிட்டுள்ளது ஸோ எந்த வகை கரோனா தீநுண்மைக்கு பெயர் வைத்திருக்காங்கன்னா கப்பான்னு பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் ஆமாங்க இந்த அறிவியல் பெயருக்கு தான் கப்பா அப்படின்ட்டு பயிரிட்டிருக்காங்க உலக சுகாதார நிறுவனம் அதாவது நம்மளுக்கு தெரியும் சீன நாட்டில் தான் கரோனா தின் உண்மை முதன்முறையாக உருவானது பல்வேறு நாடுகளுக்கு வந்து பரவனது ஸோ அதன் பின்பு ஒவ்வொரு நாட்டிலையும் மரபணு மாற்றமடைந்து அந்த வைரஸ் மரபணு மாற்றமடைந்து உருமாறிய கரோனா வைரஸாக புது வகையான கரோனா வைரஸாக உருவானது ஸோ அது அந்த நாட்டோட பெயராகவே அழைக்கப்பட்டது குறிப்பாக உதாரணமாக நம்மளே எடுத்துக்கலாம் இந்திய வகை கரோனா தின் உண்மை அதற்கப்பறம் பிரிட்டனில் உருவானதுக்கு பிரிட்டன் வகை கரோனா தின் உண்மை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதற்கு பல்வேறு மக்களிடம் இருந்தும் சரி அந்த நாட்டுகளிடமும் சரி எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தது இதற்கு வேற பெயர் வைக்க வேண்டும் அப்படின்ட்டு அறிவியல் பெயர் ஈட்டாங்க அந்த வகையில் நம்ம இந்தியாவில் முதன் வந்து மரபணு அடைந்து உருவாகிய கரோனா வைரஸ் இருக்குது அதாவது கரோனா தீநுண்மைக்கு வந்து பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஒன் அப்படின்ட்டு அறிவியல் பெயர் வைத்தாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுக்கு எளிதில் நினைவு கொள்ள வந்து கடினமாக இருந்தது இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு உலக சுகாதார அமைப்பு ஒரு கமிட்டியை அமைத்திருந்தாங்க அந்த கமிட்டியும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிரேக்க எழுத்துக்கள் பெயரை வந்து வைக்க வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரையும் செய்திருந்தாங்க அந்த வகையில தான்ப்பா நம்முடைய இந்தியாவில் மரபணு மாற்றமடைந்து உருவாகிய கரோனா வகை வைரஸுக்கு இந்த அறிவில் பெயருக்கு தற்சமயம் கப்பா அப்படின்ட்டு பெயரிட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க எந்த நாட்டெல்லாம் முதல் முறையாக வந்து இந்த மரபணு மாற்றமடைந்து உருவான கரோனா வைரஸ் இருக்கோ அதற்கு ஒவ்வொரு பெயரை இட்டுருக்காங்க அதே போல் இரண்டாவதாக உருவான அதாவது மாற்றமடைந்து உருவான கரோனா வைரஸுக்கு நம்ம இந்தியாவில் உருவானத்துக்கு பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் வேர்சன் டூ அப்படின்ட்டு வைத்திருந்தாங்க இதற்கு இதற்கு வந்து கிரேக்க எழுத்துக்கள் வந்து டெல்டா அப்படின்ட்டு வைத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இந்த இரண்டும் இந்தியாவில் வந்து உருவான அதாவது மரபணு மாற்றம் அடைந்து உருவான கரோனா வைரஸ் வகை அப்படின்ட்டு சொல்லலாம் இது போக பிரிட்டனில் அதாவது சீனாவுக்கு அடுத்தபடியாக மரபணு மாற்றம் அடைந்து உருவாரிய கரோனா வைரஸ் எங்கே முதன்முறையாக கண்டடி கண்டறியப்பட்டதுன்னா பிரிட்டனில் தாபா கண்டறியப்பட்டது அங்கே வந்து பி ஒன் ஒன் செவன் அப்படின்ட்டு அறிவியல் பயிர் வைத்திருந்தாங்க இதற்கு கிரேக்க எழுத்துக்கள் என்ன பெயர் தரிச்சமே வைத்திருக்காங்கன்னா ஆல்ஃபா அப்படின்ட்டு பயிர் வைத்திருக்காங்க ஸோ இதில் தான் நம்மளுடைய நாட்டில் உருவானதுக்கு கப்பா அப்படின்ட்டு டெல்டா அப்படின்ட்டு பயிரைட்டு இருந்தாங்க ஓகேங்களா அடுத்தது தென் ஆப்பிரிக்காவில் முதன்முறையாக மரபணு மாற்றமடைந்து உருவான கரோனா வகை வைரஸுக்கு வந்து பி ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் அப்படின்ட்டு வைத்திருந்தாங்க இதற்கு தச்சுயமா பீட்டா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க அடுத்து பிரேசலில் பி ஒன்னுன்னு இருந்துச்சு அதற்கு காமாவும் பி டூ விர்சன் டூக்கு வந்து ஜீட்டா அப்படின்ட்டு பெயரிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது அமெரிக்காவில் வந்து எப்சிலான் லோட்டா இதற்கு வந்து பெயரிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மரபணு மாற்றமடைந்து உருமாறியாக கரோனா வைரஸுக்கு முதன்முறையாக வந்து பிரிட்டனில் வந்து உருவானது அதற்கு என்ன வைத்திருக்காங்க நம்முடைய இந்தியாவில் உருவான இந்த வைரசுக்கெல்லாம் என்ன பெயரை வைத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரொம்பவே முக்கியமானதுதான் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்டோட பெயரில் அழைக்கப்பட்டது வந்து ரொம்பவே வந்து சரியானது இல்லை இல்லைங்களா ஸோ இந்திய வகை கரோனா தீ நம்ம இந்தியாவில் தான் இது வந்து உருவானது முழுவதும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அதனால தான் இந்த பெயர் வந்து வைத்திருக்காங்க இது எந்த அடிப்படையில்னா கிரேக்க எழுத்துக்கள் பெயர் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு யார் வைத்திருக்காங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் மாநிலங்களவை ஆக ஸ்வவன் தாஸ்குப்தா அவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் கீழ்கண்ட அரசியலமைப்பு பிரிவின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டார் மாநிலங்களவை எம்பியாக அவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு பிரிவின்படி படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டார் எந்த பிரிவுனா அரசியலமைப்பு பிரிவு அதாவது எண்பதாவது பிரிவின் உட்பிரிவு ஏ ஒன்னின் படி சரிங்களா இந்த அரசியலமைப்பு பிரிவின் தான் மாநிலங்களவை எம்பியாக சுவன் தாஸ்குப்தா இவர் வந்து பத்திரிகையாளர் அப்படின்ட்டு சொல்லலாம் இவர் ஆல்ரெடி மாநிலங்களவை எம்பியாக தான்ப்பா இருந்தார் அண்மையில் நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அதில் ஒரு மாநிலமாக மேற்கு வங்கத்துக்கும் நடைபெற்றது இதில் பாஜக கட்சி சார்பாக இந்த சுவவன் தாஸ்குப்தா வந்து போட்டியிட்டாரு இருந்தாலும் தோல்வியை தள்ளிவிட்டார் ஸோ மீண்டும் இவரை மாநிலங்களவை எம்பியாக வந்து நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து அரசியலமைப்பு பிரிவு எண்பதாவது உட்பிரிவு ஏ ஒன்னின் படி மீண்டும் நியமித்திருக்காரு ரொம்பவே முக்கியமானது சரிங்களா மேலும் மூத்த வழக்குரைஞராக இருக்கக்கூடிய மகேஷ் ஜெத் மலானி மகேஷ் ஜெத்மலானி சோ இவங்களும் மாநில எம்பியாக கூடுதலாக வந்து நியமித்திருக்காரு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உலகின் முதல் நானோ யூரியா திரவத்தை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எது உலகின் முதல் நானோ யூரியா திரவத்தை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எது ஸோ எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா ஐஎஃப்எஃப்சிஓ அதாவது இப்கோன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெஸ்டிலைஸ் ஃபெஸ்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் தமிழில் சொல்லும் பொழுது இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிட்டட் ஸோ இந்த நிறுவனம் இந்த அமைப்பு தான் உலகின் முதல் அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நானோ யூரியா லிக்விடை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தன்னுடைய ஐம்பதாவது அதாவது இந்த அமைப்பின் ஐம்பதாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தான் இந்த நானோ யூரியா லிக்விடை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க உலக அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக தான் இந்த நானோ யூரியா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பதாக அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ எந்த அமைப்புன்னா நியூ டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இப்கோன் சொல்லக்கூடிய இந்த அமைப்புதான் शमीபத்தில் இந்திய கடலோர காவல்படையில் சஜாக் என்ற கடல் ரோந்து கப்பலை தொடங்கி வைத்தவர் யார் அதாவது நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார் சமீபத்தில் இந்திய கடலோர காவல்படையில் சஜாக் என்ற கடல் ரோந்து கப்பலை தொடங்கி வைத்தவர் யார் சோ யார் தொடங்கி வைத்தார்னா அஜித் தோவல் அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு அஜித் தோவல்

சஜாக் அப்படின்ட்டு சொல்றாங்க நாட்டிற்கு அர்ப்பணித்தாங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு அஜித் தோவல் அவர்கள் அங்கூர் என்ற திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அங்கூர் என்ற திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது எந்த மாநில அரசு தொடங்கியிருக்காங்கன்னா மத்திய பிரதேசம் ஆமாங்க மத்திய பிரதேசத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய திரு சிவராஜ் சிங் சவுகான் இவர் தான் அண்மையில் அங்கூர்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காரு இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா மழைக்காலங்களில் சரிங்களா மழை காலங்களில் மரங்களை நடும் குடிமக்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தாப்பா இந்த அங்கூர் அதாவது மழைக்காலங்களில் ஒரு மரக்கன்று தோட்ட பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்படும் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு நபர் சரிங்களா ஒரு நபர் ஒரு மரக்கன்றை நடும் பொழுது அந்த தருணத்தில் ஒரு புகைப்படத்தை எடுத்து வாயுட்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் செயலியில் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதற்கப்புறம் அந்த மரக்கன்று முப்பது நாட்கள் வந்து பராமரித்து அதற்கான ஒரு புகைப்படத்திலையும் புகைப்படத்தையும் எடுத்து இந்த செயலியில் வந்து பதிவேற்றம் செய்யும் பொழுது செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒரு வெற்றியாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த வெற்றியாளருக்கு பிரண்வாயு அப்படின்ட்டு ஒரு விருது வந்து வழங்கப்படும் ஸோ அந்த விருது வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அங்கூர் ஸோ இதன் மூலமாக அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடும் ரொம்பவே ஒரு சிறப்பான திட்டம்தான் கவனிக்க வேண்டியது ஓகேங்களா கீழ்கண்ட எந்த நாட்டில் முதன் முறையாக H10N3 என் த்ரீ எனப்படும் பறவை காய்ச்சல் நோய் தொற்று மனிதனிடம் கண்டறியப்பட்டுள்ளது கில் கண்ட எந்த நாட்டில் முதன் முறையாக ஹச் என் த்ரீ எனப்படும் பறவை காய்ச்சல் நோய் தொற்று மனிதனிடம் கண்டறியப்பட்டுள்ளது ஸோ எந்த நாட்டில்னா ஒரு வைரஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்குன்னா ஸோ கண்டு மூடிட்டு சொல்லிடலாம் அவங்க நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனா சீனா நாட்டில் தான் முதன்முறையாக மனிதனிடம் சரிங்களா முதன்முறையாக மனிதனிடம் இந்த ஹெச் டென் என் த்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை காய்ச்சல் நோய் தொற்று வந்து கண்டறியப்பட்டிருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஸோ இதுவரைக்கும் இந்த வகையான பறவை காய்ச்சல் வைரஸ் வந்து மனிதனிடம் கண்டறியப்படலை முதன்முறையாக சீனாவில் இருக்கக்கூடிய ஜியாங் சொல்லக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கண்டறியப்பட்டிருப்பதாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியை கண்டறியப்பட்டிருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா பெருமளவு கோழிப்பனைகளில் பரவக்கூடிய ஒரு தீநுண்மி வைரஸ் தான் இந்த ஹச் என் த்ரீ அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா முதன்முறையாக சீனாவில் ஒரு நபரிடம் கண்டறியப்பட்டிருக்கு லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் எஸ் 2003 டூ தௌசண்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் LANGUAGES OF TRUTH எஸ் 2003 டூ தௌசண்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஸோ யாருப் இப்போ அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்கன்னா சல்மான் ருஷ்டி ஸோ இந்த புகைப்படத்தில் இருக்கார் இல்லையா ஸோ சல்மான் அப்படின்னு சொல்லலாம் லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகம் முழுவதும் தற்காப்பு வார்ப்பு தற்காப்பு வார்ப்பு இதை பற்றிய நடவடிக்கை பற்றி முழுவதும் விளக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இதை வந்து எழுதியிருக்காரு பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு கீழ்கண்ட எந்த நாடு தலைமை தாங்கியது பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு கீழ்கண்ட எந்த நாடு தலைமை தாங்கியது ஸோ எந்த நாடு தலைமை தாங்கியதுன்னா இந்தியா ஆமாங்க அண்மையில் காணொலி வாயிலாக பிரிக்ஸ் அமைப்போட வெளியுறவு அமைச்சர்களோட கூட்டம் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நம்முடைய இந்திய நாடு வந்து தலைமை தாங்கியது இந்தியாவின் சார்பாக இந்திய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எஸ் ஜெய்சங்கர் ஸோ இவர் வந்து தலைமை தாங்கினர் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் இருக்குது இந்த ஐந்து நாடுகளை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் தான் காணொலி வாயிலாக அண்மையில் வந்து பங்கேற்றிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த கூட்டத்தில் என்ன அப்படி பேசப்பட்டதுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீன் இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக வந்து தெரிவித்திருக்காங்க உலக சுகாதார அமைப்பு இயக்குனரின் சிறப்பு விருது கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பு இயக்குனரின் சிறப்பு விருது கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா ஹர்ஷ்வர்தன் அவங்க நம்முடைய இந்தியாவின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹர்ஷவர்தன் ஸோ இவருக்கு தான் இந்த வருடத்திற்கான டபிள்யூஹெச் ஒன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு இயக்குனரின் சிறப்பு விருது ஸோ உலக சுகாதார அமைப்பின் இயக்குனராக யார் தற்சமை இருக்காங்களாம் டாக்டர் டெட்ராஸ் அதானோ இருக்காங்க ஸோ அவருடைய சிறப்பு விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹர்ஷவர்தன் ஸோ இவருக்கு வந்து இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது குறிப்பாக புகையிலை கட்டுப்பாடு தொடர்பான ஒரு தனிநபரோ அல்லது அமைப்பு இந்த விருது வழங்கப்படும் அந்த வகையில் இந்த இந்த வருடத்திற்கான விருது ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு தினம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா உலக புகையிலை இல்லா தினம் மே ஒன்னாம் தேதி அனுசரிக்கப்பட்டது இல்லையா தான் வந்து வழங்கப்படுவதாக வந்து தெரிவித்திருக்காங்க எதற்காக நான் இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வருடத்தில் இ சிகரெட் இதை ஒழிப்பதற்காகவும் சூடுபடுத்தப்பட்ட புகையிலை பொருட்கள் இருக்கும் இல்லையா இதை ஒழிப்பதற்காகவும் சட்டம் இயற்றியதற்காக பாராட்டக்கூடிய ஒரு வகையில் வந்து இவருக்கு இந்த வருடத்திற்கான உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு விரைவில் இந்த விருது வழங்கப்பட இருக்குது யங் வாரியர் மூமெண்ட் என்ற நாடு தழுவிய இளம் போராளி இயக்கத்தை தொடங்கிய அமைப்பு எது யங் வாரியர் மூமெண்ட் என்ற நாடு தழுவிய இளம் போராளி இயக்கத்தை தொடங்கிய அமைப்பு எது ஸோ எந்த அமைப்பு தொடங்கியிருக்காங்கன்னா சிபிஎஸ்சி ஆமாங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய சிபிஎஸ்சி ஸோ இவங்க தான் அண்மையில் யங் வாரியர் மூமெண்ட் என்ற ஒரு நாடு தழுவிய இளம் போராளி இயக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம் இளம் போராளி இயக்கம் இந்த இயக்கத்தை வந்து தொடவி தொடங்கியிருக்காங்க ஸோ எதற்காகனா இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீனுக்கு எதிரான போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மில்லியன் இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்காக தான் இந்த யங் வாரியர் மூமெண்ட் என்ற ஒரு இளம் போராளி இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க ஸோ மக்களுக்கு உதவுவதற்காகவும் கோவிட் நைன்டீன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு ஐந்து மில்லியன் இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்காக இந்த வேலைகளில் ஈடுபடுத்துவதற்காக வந்து ஈர்ப்பதற்காக இந்த மூமெண்ட் அதாவது இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க சிபிஎஸ்சி ஓகேங்களா ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்த நண்பம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி